யானைகள் வழித்தடத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் செங்கல் சூளைகள் குறித்த முழுமையான அறிக்கையை தாக்கல் செய்யாவிட்டால் அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கோவை மாவட்டத்தில் தடாகம் பள்ளத்தாக்கு பகுதியில் யானைகள் வழித்தடத்தில் மூடப்பட்ட செங்கல் சூளைகள், ஆனைக்கட்டி பெரிய நாயக்கன் பாளையம் உள்ளிட்ட யானைகள் வழித்தடத்திற்கு மாற்றப்பட்டு இருப்பதாகவும், 143 செங்கல் சூளைகள் அனுமதியின்றி இயங்குவதாகவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் செங்கல் சூளைகள் அரசு அனுமதி பெற்று செயல்படுகிறதா என ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு இருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அமர்வு முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தரப்பில் 23 செங்கல் சூளைகள் ஆய்வு நடத்தியதற்கான அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. மீதமுள்ளவை குறித்து எந்த தகவல்களும் அறிக்கையில் தெரிவிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தி அடைந்த நீதிபதிகள் முழு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், இல்லையெனில் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்து வழக்கை வரும் 22 தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர்.